ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த புதன்கிழமை ஒரு நிமிட மறுரூப தியானத்துக்கு உன் அன்போடு கூட அழைக்கிறேன். யாக்கோபு நிருபம் 4:10 கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார் என்று வேதம் சொல்கிறது. Humble yourself before the Lord and he will lift up your life. ஆண்டவர் நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உயர்த்துவதற்கு பல வழிகளை வைத்திருக்கிறார். 1 Samuel 2:8 அவர் சிறியவனை புழுதியில் நின்று உயர்த்தி ஏழையவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்று வேதம் சொல்கிறது. தன்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான் என்று வேதம் சொல்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் உயர்வுக்கு தாழ்மை மிக அவசியம் என்று வேதம் சொல்கிறது. மீகா 6:8 மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை நான் உன்னிடத்திலே கேட்கிறேன் என்று சொல்லி ஆண்டவன் நம்மை பார்த்து கேட்கிறார். பிலிப்பியர் 2:8 இயேசு சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். 9 சொல்கிறது, ஆதலால் தேவன் அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தன் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு காலையில் ஆண்டவர் நம்மை உயர்த்துவதற்கு சித்தம் வைத்திருக்கிறார். அவருக்கு முன்பு நம்மை தாழ்த்தும் பொழுது அவர் நம்மை உயர்த்துவார். God bless you.